ஏ டீமான திமுக வெற்றி பெறுவதற்காக அதிமுக ஒதுங்கி நிற்கிறது என்ற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைத்திருக்க சொல்லலாம். இந்த புள்ளியில் தான் இன்றைய விவாதத்தை நாம் தொடங்குகிறோம். திரு ராமசுப்ரமணியன், உங்களிடம் தொடங்குகிறேன். விக்கிரவாண்டியினுடைய கள நிலவரம், அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து, அதிமுக வாக்கு என்பது யாருக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? எல்லோரும் என்னுடைய வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தலில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத விட பழைய காலத்தில் நம்ம நடைபெற்ற தேர்தல்களை பார்த்தோம் என்றால் 2021 இருக்கட்டும் அல்லது 24 இருக்கட்டும், அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முதல்ல ஒரு 10,000 கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. போன முறை ஒரு அதேமாரி கிட்டத்தட்ட 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆகவே தே ஹவ் ப்ரூவ்ட் தேர் வொர்த் அஸ் தி வின்னிங் பார்ட்டி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனால் இப்போ களம் வந்து சற்று மாறுபட்டு இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி என்று இருந்தது போக அவர்கள் இந்த தேர்தலில் ஒதுங்கி இருக்கின்றார்கள். ஒதுங்கி இருப்பதும் பல பேர் சொல்லலாம், அதிமுக எதிராக ஒதுங்கி இருப்பது அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், நீங்கள் சொன்னது போல 3வது இடத்துக்கு வந்துடுவார்கள் அல்லது 4வது இடத்துக்கு வந்துடுவார்கள் அப்படின்னு பயம் அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்வதெல்லாம் வெறும் கேலி கூத்தான சமாச்சாரம். அது அரசியலில் இந்த மாதிரி அரசியல் முதிர்ச்சியற்ற பேச்சுகள் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சர்வை தான் தொடர்ந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிச்சயமாக 2வது நிலையில தான் இருக்கின்றது. அது இப்ப நடந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே அந்த கட்சியை போய் ரொம்ப கேவலமா பேசுறது 3வது இடம் 4வது இடம் அப்படின்னா அரசியல்ல தேர்தலில் நிற்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றால் தேர்தல் இடைத்தேர்தலில் தேர்தலில் நிற்காமல் இருப்பதும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான், அதுவும் ஒரு ஒரு யுக்தி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுக ஃபார் தர் ஓன் ரீசன்ஸ் அவங்க வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கின்றார். இந்த நிலையில திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது என்பது என்னால் ஏற்க இயலாது. அது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு கருத்து என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அடுத்ததாக இப்ப யாருக்கு வெற்றி அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் இதில் நீங்க ஒன்னு பெரிய கஷ்டப்பட்டு யார் வருவார்கள் அப்படிங்கிறத பத்தி பெரிய டிஸ்கஷனே தேவையில்லை. டெஃபினட்டாக திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகின்றது. பாகுபலி என்னுடைய அசம்ஷன் என்னன்னா ஒரு 50,000 ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறலாம் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் களம் அவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கின்ற அதிமுக நிற்கின்ற அவர்கள் நிற்கலை என்பதை தாண்டி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போக மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். வடநாட்டில் ஒரு இடத்துல காங்கிரசருடைய அந்த கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ணி வச்ச பிஜேபி அங்கே என்னாச்சுன்னா இதுக்கு ஓட்டு போட்டாங்க. யாருக்கும் போட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி, யாருக்கும் போட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றேன். அதான் நோட்டா தான் அதான் நான் சொல்றேன். யாருக்கும் போட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓட்ட போட்டாங்க. அது போல இந்த தடவை அவர்கள் இதுக்கு போட்டி சாவடிக்கு வரலாம், யாருக்கும் ஓட்டு இல்லை என்று அவர்கள் போட்டு விட்டு போய்விடலாம். இதுதான் என்னுடைய அனுமானமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து திரு சீமானுடைய கட்சியை நீங்கள் சாதாரணமாக மதிப்பிட முடியாது. அவர்கள் ஒரு ஒரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக மிக தெளிவாக தெரிகின்றது. இந்த தடவை ஒரு ஒரு கட்சி அங்கீகாரமான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா எந்த கட்சியோடையுமே சேராம இது வரைக்கும் தன்னையே நம்பி தன்னுடைய கட்சியை நம்பி அந்த நாம் தமிழர் நிற்கின்றது என்றால் ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பார்ட்டி. டெஃபினட்டா அவங்களுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டி தான் ஆகணும். அதுவும் குறிப்பாக திரு இந்த ஓட்டெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் அது வந்து உயர் திரு சீமான் அவர்களையே சாரும். அவருடைய பவர்ஃபுல் ஸ்பீச்சஸ், அவருடைய மக்கள்கிட்ட கொண்டு செல்கின்ற அந்த பரப்புரை, அந்த பாணி, இவளெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு மக்களை கவர்ந்திருக்கின்ற என்பதில் நிச்சயமாக ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த காலத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு சமூக ரீதியாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் பழைய தேர்தலில் நடந்த அந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பாமகக்கு மிகப்பெரிய செல்வாக்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படின்லாம் கிடையாது.
இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அவர்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. அதாவது ஏடிஎம்கேக்கு அவங்க கட்சியை தேர்தல் நிக்கல, ஏடிஎம்கேக்கு சார்பாக அவர்கள் கேன்வாஸ் பண்ணிடுது என்பது உண்மை. அதை காமிச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு எஸ் தலைமை வழங்குகிறோம், நீங்க முன்னாடி செஞ்சது மிகப்பெரிய உதவி தான் அப்படின்னு அதிமுக சொல்வாங்க, பட் அதற்காக ஓட்டு போட மாட்டாங்க. அதே நேரத்தில் பாமக பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப காமன் கமன் எதிரி என்பதை பார்த்தீர்கள் என்றால் அது திமுக என்று பேசுகிறார்கள். இவங்க எத்தனை தடவை திமுகவோட வளம் வந்தவர்கள், எத்தனை முதலை முறை கைகோர்த்து கொண்டு சந்தித்தவர்கள். அதனால நீங்க எதிரி எங்களுக்கு திமுக அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அது வந்து மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஆகவே இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால்தான் நமக்கு பல பலன்கள் கிடைக்கும் என்று அந்த மக்கள் நம்புகின்றார்கள். ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருந்தா தான் எங்களுக்கும் பலன் கிடைக்கும். ஆகவே திமுக பேசுவதை அட்வான்டேஜ் டுஏ அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார் தொடர்ந்து பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள், ஆனால் திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது, அதனால் தான் இவ்வளவு பேர் எங்கள் பணியில் இருக்கிறார்கள், தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கார்கள் என்கிற இன்னொரு மாற்று கருத்தும் இருக்கு, தங்கள் பார்வை என்ன? இது ஏற்கனவே இல்லை சார், என்ன இந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். அதுல வந்து மந்திரிகளாக இருக்கட்டும் அல்ல மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் கலந்து கொண்டாங்கன்னா ஏன் அதை நம்ம தப்புன்னு சொல்லணும்? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே டெஃபினட்டா திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, எங்களுடைய நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம், சமூக நீதினா இது வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க. என்னுடைய நண்பர் அந்திரிதாஸ் நிறைய விஷயத்தை என்ன கோடிட்டு காண்பித்தார், அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கின்றது. இதெல்லாம் இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் நீங்க குடித்தார்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்றதுன்னா இது வந்து மக்கள் நாம் புறந்துடுவார்கள். ஏனென்றால் இன்னைக்கு குடிங்கிறது உலகத்துல எங்கேயுமே அதை வந்து எடுக்க முடியாது, அது பழைய போயிடுது. அதனால அதை வந்து பேச்சாது இல்ல குடிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்ல, குடிங்கிறது பரவி போச்சு, அதை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது நல்ல சமூகத்தோட நிலை கொஞ்சம் தயசு பாட்டாடி மக்கள் கட்சி நண்பர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை விற்பதையோ அதனால் ஏற்படுகிற பேசுறதா இருந்தா ஒரு நாடு ஒரு அரசு ஒரு அரசியல் என்பது அந்த குடிகாரர்களாக மாறி போயிருந்தா அதுக்கான மாற்று அவங்களை வந்து அதுல இருந்து மாத்தி கொண்டு வர்றதுக்கு பாடுபடணுமே தவிர தீபாவளி போனஸா கட்டிங் கொடுக்கறதுக்கு பேர் நல்ல அரசாங்கம் இல்லைங்கய்யா. நீங்க வந்து உங்களுடைய பார்வை வந்து எப்படி இருக்குன்னா இது இப்படிதான் இருக்காங்க, அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஒரு அமைச்சர் பேசுறாருங்கய்யா கள்ளச்சாராயம் ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா நாங்க கொடுக்குற டாஸ்மார்க் சரக்குல கிக்கு இல்லைங்கிறாரு ஒரு மூத்த அமைச்சர், ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர், மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் பேசுறாரு. இந்த நாங்க விற்கக்கூடிய டாஸ்மார்க் சரக்குல கிக்கு இல்ல, கிக்கு தேவையம் படுகின்றதுனால கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க. இதை வந்து யதார்த்தம்னு எடுத்துக்க சொல்றீங்களா? எஸ் அதாவது நான் என்ன சொல்றேன், குடியை ஒழிக்கணும்னு நீங்க சொல்றது ரொம்ப உத்தமமான ஒரு கொள்கை, அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று. உலகத்துல எந்த இடத்துலயும் அது மாதிரி எல்லாம் நடக்காது, இந்தியாலேயே நடக்கல. இந்தியாலேயே ரொம்ப குடியே இல்லாத மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற குஜராத்ல நீங்க போய் பாருங்க, நீங்க ஒரு சில நம்பரை நீங்க போட்டீங்கன்னா உடனே அது உங்களுக்கு என்ன விதமான லிக்கர் வேணுமோ அதை கொண்டாந்து கொடுத்துருவான் நீங்க இருக்கிற இடத்துல.
இதெல்லாம் நீங்க தயசி புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் யதார்த்தம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. அப்ப அவங்க என்ன சார், அதை விடுவோம் சார், அதை அதை கடந்து நீங்க விக்ரவாணிக்கு வந்துருங்க சார். அது அதையெல்லாம் கடந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரியான திட்டங்களை இங்க கொண்டு வரணும், முற்றிலுமாக முழுமதுகளுக்கான முன்மாதிரியான ஒரு மாநிலம் இருக்கணும்னு அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. இருங்க ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொன்னேன். அந்த என்னுடைய நண்பர் அந்தரதாஸ் சொன்னது போல, அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் பல அற்புதமான திட்டங்களை தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கின்றது என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கா உங்களுக்கு? தமிழ்நாட்டு அரசு கொடுத்துருக்கு ஒரு திட்டம் சொல்லுங்க, நேர்மையா சொல்லுங்க. இந்த 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு முடிப்பீங்க. இந்த 1000 ரூபாய் எங்க இருந்து வருது? எந்த பெண்களையா எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாதான் தமிழ்நாட்டுல நான் வாழ்வேன் உங்களை கொடி பிடிச்சு கோஷம் போட்டாங்களா? தண்ணி கேட்டு போராடுறாங்க, கல்வி கேட்டு போராடுறாங்க, மருத்துவம் கேட்டு போராடுறாங்க, ரோட்ல போராடுறாங்க. பெருமையாக முடியல உங்களுக்கு? அதெல்லாம் நீங்க சொல்றது அதை கொடுக்காம சாராயத்தை கொடுத்துருக்கீங்க. அது சாராயத்துல வர காசு கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குற 1000 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு நான் ரெண்டு நாள் பண்ண முடியும். எங்க இருந்து இல்ல அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? என்ன பெண்களுக்கு ஒரு உரிமை திட்டத்துக்கு சொல்லிக்கூடியபடியாக அற்புத உலகத்துல எந்த நாடாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க உதவி என்பது இருக்கின்றது. இது ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறது, நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப பெண் குழந்தைகளுக்கு கல்லூரியில போய் சேருது, அது எம்பவர்மெண்ட் இல்லையா? ஏழ்மையான பையன்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு 1000 ரூபாய் படிக்கிறதுக்கு கொடுக்கறது என்பது எம்பவர்மெண்ட் இல்லையா? நான் முதல்வன் திட்டத்தில் அதனால எவ்வளவு பேர் இன்னைக்கு பலன் பெற்ற 2.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு உதவி கொடுக்கறீங்க. நேரம் கிடைச்சது சொல்ற தகவல் எதுவுமே கேட்காது. திரு அந்திரதாஸ் இல்ல ஒரு நாள் எல்லாருமே அமைதியா இருக்கு.